ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசு சுகாதாரத்துறையில் தான் உங்களுக்கு வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் உட்பட வந்து ஒரு 11 விதமான டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் இல்லாமல் தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th நீங்கள் மினிமம் பாஸ் பண்ணல, நீங்கள் டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி வந்து உங்களுக்கு 20,000 உங்களுக்கான சேலரி இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரியுமே வந்து வேரியாகும். ஸோ உங்களுக்கு இதில் லாஸ்ட் டேட் வந்து 27 நவம்பர் தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் ஆஃப்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் தான் வந்து இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், மாவட்ட வரையும் அந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துட்ருக்காங்க. 1 வீக் பிஃபோர் கூட வந்து பார்த்தினா இன்னொரு மாவட்டத்துக்கு வந்து விட்டுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தினா நாமக்கல் டிஸ்ட்ரிக் வந்து விட்டுருக்காங்க. ஸோ மாவட்ட வரையும் அந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் எல்லா மாவட்டத்தில் இருக்கிறீங்களே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக ஒரு 11 டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. இந்த வேலைக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கணும், ஸோ நீங்களே தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரெடி பண்ணிக்கணும். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்கல, நீங்களே வந்து அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து கரெக்டாக நீங்கள் ரெடி பண்ணி, ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணி, ஸோ செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸாக எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் நீங்கள் அதில் இணைச்சி, ஸோ இங்கே வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தோன்னா நேர்லையும் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா வந்து பாருங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலியமாக கூட நீங்கள் சென்ட் பண்ணலாம். அப்படியும் இல்லைனா நீங்கள் வந்து இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, இந்த இமெயிலுக்கு கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மொத்தமாக 11 கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து பாருங்கள், இங்கே வந்து ட்ரைபல் வெல்ஃபேர் கவுன்சிலர் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 10,500 உங்களுக்கான சேலரி வந்து வரும். இதுக்கு வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரைபல் கம்யூனிட்டி பற்றி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள், நீங்கள் ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 12,000 வந்து வரும். இதுக்கு வந்து ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். எம்எஸ் ஆஃபீஸ் பற்றி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 13,500 சேலரி வந்து வரும். இதுக்கு நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஆப்ரேட் பண்ண வந்து தெரிஞ்சிருக்கணும். 1 இயர் வந்து பார்த்தோன்னா அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து டென்டல் அசிஸ்டண்ட்டுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா வந்து பாருங்கள் 13,800 சேலரி வந்து வரும். 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டென்டல் சர்ஜனை பற்றி உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், ஏஎன்எம் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா ஸோ அதுக்கு வந்து பாருங்கள் 14,000 சேலரி வந்து வரும். ஏஎன்எம் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகரி, இதுக்கு 14,000 சேலரி இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th வந்து பயாலஜி எல்லாம் பாட்னி ஜுவாலஜி வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 10th வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் வந்து ஒரு லாங்குவேஜாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கரில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். இல்லைனா ஹெல்த் இன்ஸ்பெக்டரோ இல்லைனா சானிட்டரி இன்ஸ்பெக்டரோ இந்த மாதிரி இதில் வந்து கோர்ஸ்க்கான ட்ரைனிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்மசிஸ்ட் கேட்டகரிக்குலாம் நீங்கள் டிப்ளமோ வந்து பார்மசிஸ்ட் வந்து நீங்கள் முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். 15,000 சேலரி வந்து வரும். மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்குலாம் வந்து பாருங்கள் 18,000 சேலரி இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் டிப்ளமோ வந்து ஜிஎன்எம்ஓ இல்லைனா வந்து பிஎஸ்சியில் வந்து பாருங்கள் நர்சிங் இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ரெஃப்ரிஜரேஷனில் வந்து பாருங்கள் 20,000 சேலரி கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஐடியில் வந்து ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக் அண்ட் ஹேர் கண்டிஷனிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்கும் குவாலிஃபிகேஷன்லேருந்து உங்களுக்கு சேலரியிலேருந்து எல்லாமே வந்து வேரியாகும். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 27 நவம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்து மாவட்டம் உங்களுக்கு வந்து வரும். வரும்போது உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் எந்த மாவட்டங்கிறத கமெண்டில் தெரிவிங்க. வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.